வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பழைய காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு கடையில் ஒரு வியாபார தளத்தில் கல்லால் உட்காந்துருக்க செட்டியார் சும்மா டிப் டாப்பாக பிரமாதமாக முறுக்கா இருக்கணுமா, இல்லை அங்கே விற்கப்படுற பொருள்கள் முறுக்கா இருக்கணுமா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். செட்டியார்னு உடனே நீங்கள் ஏதாவது ஜாதி பிரச்சனையை கிளப்பிடாதீங்க, ஜாதி பற்றிய விஷயம் அல்ல இது. அந்த காலத்தில் வியாபாரம் அல்லது வர்த்தகம் அல்லது வணிகம் இதெல்லாமே யார் செஞ்சாங்கன்னா வைசியர்கள்ன்ற ஒரு பிரிவில் செஞ்சாங்க, அதனால் அவங்க செட்டியார்னு சொல்லப்படுறாங்க, அவ்வளவுதான். இப்போ அதை விட்டுருவோம், அது முக்கியம் அல்ல. இப்போ கடையில் உள்ள முதலாளி மிடுக்கா முறுக்கா இருக்கணுமா, அல்லது அங்கே விற்கப்படுற பொருள்கள் முறுக்கா இருக்கணுமா அப்படிங்கிறது தான் விவாதம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் இந்த மர வேலை செய்யக்கூடிய தச்சர், அவருடைய தொழில் அதுதான். அவர் யாரோ ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு ஏதோ சில பொருள்கள்லாம் செய்யணுங்கிறதுக்காக அவரை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய மரக்கடைக்கு போகிறார். அது ரொம்ப பிரமாதமான பேர் வாங்கின பெரிய கடை. அங்கே போனால் நல்ல மரங்கள் கிடைக்கும், நல்ல மரம் தான் கொடுப்பாங்க, ஏன்னா நல்ல மரம் தான் வச்சுருப்பாங்க, வேலை கரெக்டாக இருக்கும், அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் அதில் இருக்குது. இவர் போனார், நல்ல வரவேற்பு உபசரிப்பு எல்லாம் முடிஞ்சு ஒரு 400,000 ரூபாய்க்கு அந்த யார் வீட்டுக்கு வேலை செய்ய போகிறோமோ அந்த வீட்டுக்காரரே நேரில் வந்து திருப்தியாக வாங்கிட்டாங்க. வாங்கி ஊருக்கு கொண்டு வந்த பிறகு அதை இழைக்கணும் அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மர அறுவை மில் அல்லது சா மில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போன உடனே பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் இருந்து வேறு வேலையாக வந்த மற்ற ஆசாரிகள் மற்ற தொழிலாளிகள் எல்லாரும் உட்பட அந்த சாமியினுடைய முதலாளியும் சேர்ந்துக்கிட்டார். ஒரே குரலில் சொல்கிறாங்க, ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருங்க மரம், பிரமாதமாக இருங்க மரம், இந்த மாதிரி மரம் எங்கே வாங்கினீங்க, அட 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 அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு புகழ் மாலை. இதில் வேறு ஒருத்தர் வெண்ணெய் மாதிரி இருக்குங்கிறாராம், ஒருத்தர் நெய் மாதிரி இருக்குங்கிறாராம், ஒருத்தர் தயிர் மாதிரி பால் மாதிரின்னு இஷ்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், யாருக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு கொடுத்தார் இல்லையா அவருக்கு, அவர் தான் அதில் வேலை செய்ய போகிறார் பத்தியா, நம்ம எவ்வளோ கரெக்டாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த வீட்டுக்காரர் வேலை செய்ய கூப்பிட்டார் இல்லைங்களா, அந்த வீட்டுக்காரரும் நினச்சிருப்பார், பரவாயில்ல நல்ல மரம் தான் வாங்கியிருக்காரு, இத்தனை பேர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, ஐஎஸ்ஐ முத்திரை ஒன்று தான் பாக்கி எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இருந்தால் எல்லாம் அதை கட் பண்ணி வேணுங்கிற சைஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் அடிக்கிட்டாங்க. வீட்டில் அடிக்க வேலை செய்யலான்னு ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ஏதோ குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அவங்களால வந்து யாருக்கோ உடல்நலம் சரியில்லை, அந்த வேலையை தொடர முடியல. அப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, இப்போ வேண்டாங்க, இந்த மரத்தை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல வச்சுருவோம், வீட்டில் மாடியில் கொண்டு போய் வச்சுருவோம் பாதுகாப்பாக, மழை தண்ணி வெயில் படாமல் கொஞ்சம் நாள் ஆகட்டும், வீட்டில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க ஒரு பெரியவங்க எங்கள் அம்மா அப்படின்னு. சரி, அப்போ அவங்களுக்கு ஏதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். அப்புறம் ஒரு 10 நாளைக்குள்ளே அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுப்பு கிடப்புன்னு இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு அந்த வேலையை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ பிரச்சனைகள் பாவம். சரிங்க, 6 மாதம் கழித்து பண்ணிக்கலாம், அதனால் என்ன, நல்ல மரம் அது ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டான். சரின்ட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து வராங்க, யார் இந்த வேலைக்காரங்க நம்ம நண்பர்கள்லாம் வராங்க, வந்து அதெல்லாம் எடுத்து ஹோல்சேல் பண்ணி வைக்கலாங்க. அது மறுபடியும் ஒரு 15-20 நாள் அந்த இது முடிஞ்சவுடனே, உங்கள் டைம் முடிஞ்சவுடனே ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் சொன்ன காலம் முடிய போகுது இல்லையா 6 மாதம். சரி, போய் பார்த்தா அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்கும் போல இருக்குது அந்த மரம். கொஞ்சம் ஒரு 4 நாள் வேலை செஞ்சுருப்பாங்க போல இருக்குது, ஏதோ ஒரு 1/3 குறைஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 70% மரம். 400,000 வாங்கியிருந்தால் ஒரு 3 லட்சம் ரூபா மரம் அங்கே இருக்குது மேலே. அப்படியே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு கருத்து பூசணம் பூத்துன்னு தேக்கு மரத்துக்கு வரக்கூடாத வியாதிகள்லாம் வந்திருக்கு. தேக்கு மரத்துக்கு வரக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் தேக்கு மரத்தில் வந்து எந்த ஒரு கரையானோ இதோ அதோ இதோ ஏற முடியாது, ஏறாதுங்கிறார். அது அப்படி ஆனது பெரிய ஆச்சரியங்க, உலக அதிசயம், பெரிய நஷ்டம். அது
3 லட்சம் ரூபா நஷ்டம். இப்போ யார்கிட்டையும் கொடுத்து மாற்ற முடியாது. வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா கூட கொண்டு போய் மாற்றலாம். அதை நம்ம அறுத்து கூராக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சு 5 மாதம் கழித்து எடுக்கும்போது அப்படி இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல பொருள் வாங்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? செட்டியார் முறுக்காக இருக்கான்னு பார்க்கணுமா, சரக்கு முறுக்காக இருக்கான்னு பார்க்கணுமா? சரக்கு தான் பார்க்கணும். விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னொரு கதை சொன்னார், ஒரு மெட்டல் சமாச்சாரம் சொன்னார். உள்ளூரில் வாங்கும்போது 28,000 சொன்ன ஒரு குரூப் ஆஃப் பொருள், அது ஒரு தொகுப்பு. அவள் வாங்க போன லிஸ்ட்டில் 28,000 பில் போடுறாங்க. அப்புறம் ரொம்ப வேண்டியவங்கிற முறையில் ஒரு 4,000 ரூபா குறைக்கிறாங்க, 24,000. இதே பொருளை இன்னொரு கடையில் கேட்கும்போது உள்ளூரில் 20,000. இதே பொருளை மெட்ராஸில் போய் சென்னையில் போய் வாங்கும்போது 15,000. மெட்ராஸ் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? பெரிய செலவாகாது. நீங்கள் நேராக ட்ரெயினில் போய் காலையில் இறங்கி அங்கே போய் கடையில் வாங்கிட்டு மத்தியானம் ட்ரெயினில் ஏறி வந்தீங்கன்னா அதிகபட்சம் 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அது கையில் தூக்குற அளவுக்கு தான் அந்த லோடு. லாரி பஸ்ஸெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு 2 பெரிய பெட்டியில் வச்சோம்னா கொண்டு வந்துடலாம், ட்ரெயின்லேயே கொண்டு வந்துடலாம். அதுக்கு லக்கேஜே ஒரு 500 ரூபா போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கு கட்டுப்படியாகும். ஏன்னா பாதிக்கு பாதி, 28,000 இங்கே, 15,000 இங்கே, ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணால் தப்பே கிடையாது. அவனு சார் என்ட்டு மெட்ராஸில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க 15,000த்துக்கு. வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, பண்ண வேண்டிய இடத்துல பண்ணியாச்சு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரஸ்ட்டு பிடிக்குது. ரஸ்ட்டு பிடிக்கக்கூடாது. சில்வர்னாலோ எவர் சில்வர்னாலோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலோ எஸ்எஸ்னாலோ என்ன சொன்னாலுமோ அந்த உயர்ந்த ரக குவாலிட்டிங்கிறது வந்து ரஸ் ஆகக்கூடாது. அப்போ என்னாச்சு, 28, 24, 20, 15 பாதிக்கு பாதியில் வாங்கும்போது அது கொஞ்சம் மட்ட குவாலிட்டி, அது ஏதோ மேக்கப் பண்ணி விற்றுருக்காங்க. இப்போ ரோல்டு கோல்டு செயின் தங்கம்னு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். பார்வைக்கு அந்த 3-4 விதமான பொருள்கள், ஒரே பொருள் 3-4 கடையில் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 15,000 கொடுக்கறது அந்த அளவுக்கு தான் ஒர்த்தாக இருக்குது. 24,000 சொன்னார் இல்லைங்களா, 28, 24, அது நமக்காக விலை குறைச்சது தான், குவாலிட்டி மிஸ் கிடையாது. அங்கே வாங்கியிருந்தா இந்த வித்தியாசம் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 9,000 ரூபா நமக்கு அதில் மிச்சமாயிருக்கு. போயிட்டு வர்றதுக்கு 1,000, 2,000 செலவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7,000 ரூபா மிச்சமாகும்போது மொத்தத்துக்கே மோசமாயிடுச்சு. அதனால் இனிமேல் நம்ம வியாபாரம் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் நல்ல குவாலிட்டி தரம், விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாக கிடைக்குதுன்னு போனீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். வச்சா வச்சது, ஏச்சா ஏச்சது, இதாங்க விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.